வணக்கம் நண்பர்களே, இன்னொரு வீடியோவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது வந்துட்டு அறுவடையின் மூணாவது நாளுங்க. நான் ரொம்ப நாளாக அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் உங்கள் வீடியோ பண்ணுறது இதுதான் மூணாவது நாள். நேற்று வந்துட்டு நம்ம இந்த வைக்கலெல்லாம் உதறி விட்டு புனைய ஓட்டினோம், நேற்று ஓட்டினது பத்தல, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வெளியிலே வரல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட்டாக வந்து புனைய ஓட்டி ஒரு டைம் இப்போ உதறிட்டு இருக்கேங்க. பாருங்க, இந்த இதெல்லாம் உதறி போட்டாச்சு, பயட்டி போட்டாச்சு. இது மிச்சம் இதெல்லாம் பயட்டணும், பயட்டி போட்டு இன்னும் ஒரு பத்து ரவுண்டு ஓட்டிட்டு கழட்டி விட்டுருலாங்க மாட்டை. அதுக்கப்புறம் இதை உதறி அந்த வைக்க பொருள் இருக்குது பாருங்கள், அது மேலே அப்படியே பரப்பி போட்டுடணும், அப்படியே முட்டா. சரி நண்பர்களே, இந்த வேலை தான் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம உதறி போடணுங்க. இன்னும் ரெண்டு பேர் வேலையாட்கள் வந்திருக்காங்க, அவங்க அங்கே ஒரு இன்னொரு வேறு ரக கருது இருக்குது, அதை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை அறுத்து முடிச்சுட்டு தான் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே உதற முடியும், உதறி புனைய ஓட்ட முடியும். உதறியாச்சுங்க, நீங்கள் பார்க்கலாம் கீழே பாருங்கள், நெல்லெல்லாம் மசிஞ்சிருக்கத இப்போ பாருங்கள், இப்படி தாங்க இது பிரிஞ்சு வரும். இப்போ இது இன்னொரு ரவுண்டு ஓட்டிட்டு, இன்னொரு இப்போ ஒரு பத்து ரவுண்டு ஓட்டிட்டு மாட்டை அவுத்துடலாங்க. அவுத்துட்டு உதறணும், உதறதுக்கு வேலை ஆட்களெல்லாம் வந்துடுவாங்க, டீ டைமும் கரெக்டாக இருக்கும். அதனால் அப்படி பிளான் பண்ணியிருக்கேன், டீ டைமில் அவங்க வந்ததும் அப்படியே எல்லோரும் உதறி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் இதை ப்ராசஸ் பண்ணிக்கலான்னு. சரி நண்பர்களே, இன்னொரு பத்து ரவுண்டு இப்போ மாட்டை பிடிச்சி ஓட்டுவோம். வா வா டேய், ஓ போடா போடுங்கடா டேய், திங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் தான் தின்னுக்குவானுங்க, தின்னுட்டு போட்டோம். ஏய் டேய், எங்கடா போறீங்க டேய் டேய். அவனுங்களுக்கு சுற்றுறதுக்கு வாட்டமாக இல்லைங்க, இதுக்கு பாருங்க குறுகலாக இருக்கிறதுனால அங்கே வரைக்கும் போய் திரும்பி வரானுங்க. மேலேயே பிடிச்சி விட்டால் கரெக்டாக சுற்றுவானுங்க, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும், அப்போ தான் அவனுங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எங்கே போய் சுற்றிட்டு இருக்கானுங்க டேய், இவங்க போய் பிடிச்சிட்டு வருவோம். டேய் எங்கடா போதீங்க போ படா. பாருங்க இது மேலே கொஞ்சம் நேரம் ஓட்டினா இது கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிடும், அப்புறம் ஃப்ளாட் ஆனதுக்கப்புறம் அவனுங்களை விட்டு அவனுங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பானுங்க. டாய் ஓரளவுக்கு ஃப்ளாட் ஆக்கி கொடுத்தாச்சுங்க, அவனுங்க பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கானுங்க. நம்மளுக்கு டீயும் வந்துடுச்சு, நம்ம டீ குடிக்கிற வரைக்கும் அவனுங்க நடந்துக்கிட்டு இருப்பானுங்க. டீ குடித்ததும் நம்ம உதறிடலாங்க. நான் டீ குடிக்க மாட்டேன்றதுனால பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவனுங்களுக்கு வந்து இது ஸ்நாக்ஸ் டைமு, நாங்கள் நின்னா திங்க மாட்டானுங்க, அவனுங்க பாட்டுக்கு நடப்பானுங்க. இங்கே உட்காந்துருக்கிறதுனால அவன் எங்கே வரப்போறான்னு திங்கிட்டு இருக்கானுங்க. பாருங்கள் திங்கிட்டு விடுங்க, நாம் திங்கிறோம்ல. கட்டை தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேங்க, இங்கே ஒரு சின்ன ஒரு பாம்பு குட்டியை பார்த்தேன், அது இங்கே தான் போய் அடைஞ்சிச்சு. அது இப்போ இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம், இங்கே தாங்க இருக்குது, அதை காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதாங்க, இருங்க ஒரு நிமிஷம், இதோ பார்த்தீங்களா பாருங்கள் அந்த பாம்பு குட்டியை. இங்கே தாங்க நான் டெய்லி குளிப்பேனே, இங்கே வந்து உன்னை நனைஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த கல் மேலே தான் குளிப்பேன், துணி துவைப்பேன். இங்கே இருந்துச்சு, என்னை பார்த்ததும் அது அப்படியே ஓடி வந்து இங்கே ஒளிஞ்ச மாதிரி தலையை மட்டும் இங்கே உள்ளே விட்டுக்கிட்டு இருக்குங்க. இது என்ன ரக பாம்புன்னு தான் தெரியலை, உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சரி நம்பர்களே, நம்ம இதை போய் இறக்கி வைப்போம். இது வந்து அடுத்த வகை நெல். நாம் புனைய ஓட்டினது வந்து அது வேறு ரகம் நெல். இதை எடுத்துகிட்டு போய் அங்கே இறக்கி வச்சுட்டு காமிக்கிறேங்க. நம்ம எந்த நெல்லை புனைய ஓட்டினோம், இப்போ இது எப்படி இருக்குதுன்றதை அங்கே வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த குளிக்கிற இடத்துலே நான் ரெண்டு வாட்டி பார்த்துருக்கேங்க. அந்த பாம்பு அங்கே தான் எங்கேயோ வீடு கட்டி வச்சுக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கலாங்க. நான் அதாவது கட்டி வச்சுட்டு வந்துட்டேன், இப்போ போய் பார்க்கலாம். இங்கே தாங்க அந்த பாம்பு ஒழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கிளம்பி போயிடுச்சா என்னன்னு பார்ப்போம். போயிடுச்சுங்க. காணும், இங்கே காணும். இந்த இங்கே இதே இடத்துல தாங்க தலையை உள்ளே விட்டுட்டு இங்கே நின்றுட்டு இருந்துச்சு. நம்ம அந்த பக்கம் போனதும் கிளம்பி போயிடுச்சு போலங்க. இங்கே தான் எங்கேயோ அதோட வாழ்விடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தங்குற இடம் தெரியலைங்க. காணும். நம்ம எல்லா கட்டையும் எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாச்சுங்க. ஒரு நாலு கட்டு தான் வந்துச்சு. அது ஒரு சின்ன ஒரு இடத்துல விதைச்சிருந்தது தான். அந்த நெல் எப்படி இருக்குது, நம்ம முன்னாடி அறுவடை செஞ்சது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்ம முன்னாடி அறுவடை செஞ்சு நம்ம புனைய ஓட்டணும் இல்லைங்க, அந்த நெல்லை காமிக்கிறேன் பாருங்கள். அதையும் மூட்டை கட்டி வச்சாச்சு. ஒரு ஃப்ளோவில் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. மூட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் தார்பாலெல்லாம் போட்டு கவர் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, சரி காட்டலாம் அப்படின்ட்டு நினச்சேன். சரி இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நெல். இப்போ அந்த நெல்லை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு. இருங்க ஒரு இதை உருவி காட்டுறேன். இது தாங்க ரெட் கலரில் இருக்குதா. அந்த நெல் கலர் பாருங்கள், இந்த நெல் கலர் பாருங்கள். இதோ பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு. அந்த நெல் காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்துட்டு சொர்ண மயூரின் பேருங்க. இந்த நெல்லோட பேர் வந்து ரத்தசாலி அப்படின்னு. எல்லாம் அந்த காலத்து பயிருங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலான பயிர். அதை இப்போவும் பயிர் பண்ணி அதை அந்த காலத்து இதை பராமரித்து கடத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்த இதுக்கு, அடுத்த தலைமுறைக்கு. பாருங்கள் நண்பர்களே, ரெண்டு நெல்லையும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். இது வந்து சொர்ண மயூரி, இது வந்து ரத்தசாலிங்க. அதனால தாங்க இதை ஒன்றா எல்லாமே ஒரே வாட்டி அறுவடை பண்ணாமல் தனித்தனியாக அறுவடை பண்ணி அதை தனியாக ப்ராசஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இங்கே வந்து ரெண்டு மாதத்தில் ஒரு 10 ரகம் நெல்லை அறுவடை பண்ணியிருப்பேங்க. அறுவடை பண்ணி எல்லாம் ப்ராசஸ் பண்ணி போயிருச்சு. இப்போ வயலில் இன்னும் ஒரு 3 ரகம் இருக்குங்க. அந்த 3 இல்லை 4 ரகம் இருக்குங்க. அந்த 4 ரகம் இன்னும் பருவம் இருக்குதுங்க, இன்னும் பச்சையாக இருக்குது. அது இன்னும் பழுத்துட்டு அதுக்கப்புறம் அறுவடை டைம் வந்ததுக்கப்புறம் அதை அறுவடை பண்ணுவோம். அப்படி தாங்க ஒரு நெல்லும் ஒரு டைமில் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே செய்கிற விவசாயம் வந்து அந்த காலத்தில் செஞ்ச மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கில், அப்புறம் பழைய ட்ரெடிஷனில் தாங்க பண்ணுறது. அடுத்து இதை ஃபுல்லாகவே அறுவடை பண்ணதுக்கப்புறம் உழவு ஓட்டுறதுங்க. இப்போ ஏற்கனவே இந்த என்ன சொல்கிறதுங்க, கரெக்டாக தலைக்கு வர மாட்டேங்குது. இந்த உரச்செடிகளோட விதைகளெல்லாம் தெளிச்சிருக்கு. அதெல்லாம் வளர்ந்து வந்ததும் அதை மாட்டில் ஏறு ஓட்டுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இங்கே ஒரு மிஷின் இருக்குது. மாட்டை யூஸ் பண்ணி தான் அதை ஓட்டணும். அதை பூட்டி ஓட்டி வயலை பக்குவப்படுத்தி அதுக்கப்புறமா விதைக்கிறதுங்க. அதெல்லாம் நம்ம போக பார்க்கலாம். இப்போதைக்கு இது தாங்க வேலை, இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வந்துட்டு அந்த தார்பாலில் போட்டிருக்கோம் இல்லைங்க, அதாவது ரத்தசாலி, இந்த வகை நெல்லை நம்ம பொனை ஓட்டி அதை தனியாக பிரித்து எடுக்கணும். அதை பிரித்து எடுக்கிறதுக்கு எந்த வேலை ஆட்களும் தேவையில்லை, நாமளே எடுத்துடலாம். கொஞ்சம் தான் இருக்குது கட்டு. சரி நண்பர்களே, இந்த வேலை இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் நண்பர்களே. அப்புறம் இன்னொன்றுங்க, அந்த வைக்க பாருங்கள், அது இன்னும் தலை கூட்டலை. கீழே இருக்கிறதெல்லாம் அள்ளி மேலே போட்டுட்டேன். இன்னும் சைட்லலாம் இருக்குதுங்க, அதெல்லாம் எடுத்து அந்த கொஞ்சம் பள்ள பள்ளமாக இருக்குது பாருங்கள், அங்கெல்லாம் போடணும். அதெல்லாம் ஒரே ஈக்குவலாக வச்சுக்கிட்டு வரணுங்க. வேலையாட்கள் அதிகமாக இல்லாததுனால, யாரும் இல்லாததுனால, ஒரே ஆள் பண்ணுறதுனால அப்படி இருக்குதுங்க. இல்லைனா ஒருத்தர் கீழே இருந்து போட மேலே ஒருத்தர் எல்லாம் பரப்பிக்கிட்டு வருவார், அப்போ க்ளீனாக வந்துடும். இப்போ ஒரே ஆள் செய்கிறதுனால வேலை அப்படி இருக்குது. அந்த வேலை இப்போதைக்கு இப்போ முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு அப்புறமா குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவேங்க. சரி நண்பர்களே, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.